பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்திரங்கிட்ட நீ கர்ணங்கிட்ட போய் அவனோட கவச குண்டலத்தை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இந்திரன் உடனே கர்ணனோட மாளிகைக்கு புறப்படுறான். ஒரு முதிய அந்தணன் வேடத்தில் அவன் அந்த அரண்மனை அடையும் போது இரவு நேரம் ஆயிடுச்சு. காவலர்கள் எல்லாம் தடுக்கிறாங்க. முதியவரே, எங்கள் கர்ண மகாராஜா கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் வழியெடுத்ததால் எண்ணெய் பூசி இப்பொழுதுதான் ஓய்வெடுக்க சென்றார். நீர் நாளை வந்து உமக்கு வேண்டியதை பெற்று செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திரன் பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக வாசல்ல நிற்கிறான். இதை ஒரு காவலன் ஓடி போய் கர்ணங்கிட்ட சொல்கிறான். அந்த முதியவரை உடனே அனுப்புமாறு கர்ணன் சொல்கிறான். இந்திரன் உள்ளே வர்றான். கர்ணன் அவனது காலடியில் விழுந்து ஆசி பெற்றான். முதியவரே, காவலர்கள் தங்களை தடுத்தமைக்கு அடியேனை மன்னிக்கணும். தர்மத்திற்கு ஏது நேரமும் காலமும், எந்த நேரமும் தர்மம் செய்யலாம். தங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு கர்ணன் கேட்குறான். முதிய இந்திரன் விரக்தியோட சிரிக்கிறான். கர்ணா, உன்னால் நான் கேட்பதை தர முடியாது. ஏன், தேவலோகத்தில் உள்ள எதையும் தரும் கற்பக விருட்சத்தால் கூட தர முடியாது அப்படின்னு சொல்கிறான். கர்ணன் அவங்கிட்ட, முதியவரே, தாங்கள் இருப்பது தேவலோகத்தில் அல்ல. அங்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்காமல் போகலாம். ஆனால் கர்ணனிடம் இல்லாத ஒன்றே கிடையாது. என் உயிர் வேண்டுமா? சொல்லுங்கள், உடனே தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். கர்ணனோட கொடைத்தன்மையும் அவனது தர்ம உணர்வும் இந்திரனை ரொம்பவே நெகிழ செய்து கண்களில் நீர் வழியுது. இந்த நல்லவனையா நாம் அநியாயமாக கொள்ள பார்க்குறோம்? இவன் இல்லாவிட்டால் உலகில் தர்மம் அழிந்து விடுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் வேதனைப்படுறான். இருந்தாலும் கண்ணனோட கட்டளையாச்சே, தன் மகன் மீது கொண்ட பாசத்தாலும் கிருஷ்ண பகவானோட கட்டளையாலும், கர்ணா, உன் உடலோடு ஒட்டி இருக்கும் இந்த கவச குண்டலங்களை தருவாயா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கர்ணன் உடனே, பெரியவரே, இவ்வளவுதானா? இது ஒன்றும் கொடுக்க முடியாத ஒன்றல்லவே. உடனே தருகிறேன் அப்படின்னு சொன்னவன் தன்னோட மார்பில் கத்தியை எடுத்து குத்தி அறுக்க ஆரம்பித்த வேளையில் வானத்தில் இருந்து அசிரீரி ஒலிக்குது. சூரிய பகவான் பேசுகிறாரு. கர்ணா, என் அன்பு மகனே, வேண்டாம். தகாத இந்த தர்மத்தை செய்யாதே. அவன் உடம்புல இருக்கிற வரைக்கும் எந்த தேவனாலும் உன்னை அழிக்க முடியாது. அவற்றை இழந்தால் நீ இறப்பாய். வந்திருப்பவன் இந்திரன், கண்ணனோட தூண்டுதலால் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான். கர்ணன் சூரியன் பேச்சை கண்டுகொள்ளவே இல்லை. சொன்ன சொல் காப்பாற்றுபவன் தான் மனிதரில் உயர்ந்தவன் அப்படிங்கிற தத்துவத்தோட அடிப்படையில் அவற்றை அறுத்து ஒரு பொன் தட்டில் வைத்து இந்திரங்கிட்ட கொடுக்குறான். இந்திரன் உள்ளம் நொறுங்கி போனது. கர்ணா, உத்தமனே, நீ நீடோழி வாழ்க அப்படின்னு சொல்லியபடி தன்னோட சுயரூபத்தை காட்டுறான். தேவேந்திரா, உனக்கே தர்மம் செய்யும் பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறாய் அப்படின்னா நான் எவ்வளவு கொடுத்து வச்சவன். இந்த மகிழ்ச்சியை விட உயிர் ஒரு பொருட்டா? நீ இந்த பொருட்களுடன் செல்வாயாக அப்படின்னு சொல்கிறான். தேவேந்திரன் கர்ணனின் உடலில் இருந்து கொட்டிய உதிரத்தை நிறுத்தி மார்பை பலபலவென மின்ன செய்தான். அவனுக்கு ஒரு வேலாயுதத்தை வழங்கினான். கர்ணா, இந்த வேல் மிகவும் சக்தி வாய்ந்தது. உன் தர்மத்திற்கு பரிசாக இதை அளிக்கிறேன். யார் மீது இதை வீசினாலும் அது அவனை கொன்றுவிட்டு உன்னிடமே திரும்பும். ஆனால் ஆனால் அப்படின்னு தேவேந்திரன் இழுக்கிறான். கர்ணன் கேள்விக்குறியோட பார்க்குறான். கர்ணா, நீ இந்த வேலை அர்ஜுனன் மீது வீசக்கூடாது. பீமனின் மகன் கடோத்கஜன் பாரத போரின் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பவர்களில் ஒருவனாக இருப்பவன். கௌரவ படையில் பெரும்பகுதியை அளிப்பான். அவனை கொல்ல நீ இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதன் மூலம் கௌரவ சேனைக்கு நீ அதிக தொண்டு செய்தவனாவாய். மேலும் பீமனின் மகனை கொன்றால் உன் நண்பன் துரியோதனன் மகிழ்ச்சியின் எல்லையை அடைவான். உன்னை இன்னும் அன்போடு நடத்துவான் அப்படின்னு சொல்கிறான். கர்ணன் தேவேந்திரனை வணங்கி அந்த வேலாயுதத்தை வாங்கிக்கிட்டான். பின்னர் தேவேந்திரன் வந்த வேலை சிறப்பாக முடிஞ்ச மகிழ்ச்சியில் புறப்பட்டு போயிட்டான். கிருஷ்ணங்கிட்ட தகவல் சொல்கிறான். இது கேட்ட கிருஷ்ணன் அடுத்த கட்ட வேலையை உடனடியாக ஆரம்பிக்கிறாரு. குந்தி தேவியை அணுகிறார். அத்தை, நீ உடனே கர்ணனை சந்தித்து முன்பு நான் உங்ககிட்ட சொன்னது போல வரங்களை பெற்றுவா. நினைவில் வச்சுக்கோ, நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேலே அர்ஜுனன் மீது பயன்படுத்தக்கூடாது என்பது முக்கிய வரம். அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். குந்தி தேவி கர்ணனின் மாளிகையை அடைந்தாள். ஏற்கனவே கிருஷ்ணர் கர்ணனிடம் குந்திதான் அவனது தாய் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவர் ஒரு மாயக்காரர் அப்படிங்கிறனால கர்ணன் அவரது வார்த்தையை நம்புவதா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் இருந்தான்.
இப்பொழுது அந்த தாயே திடீரென வந்தது குழப்பத்தை இன்னும் அதிகமாக்குது. ஆனாலும் எதிரியையும் வரவேற்கும் கர்ணன் அந்த தாயை வரவேற்கிறான். அம்மா, தாங்கள் எனது அரண்மனைக்கு எழுந்தரில் என்ன தவம் செய்தேனோ அப்படின்னு சொல்லிட்டு மனதார அவளை உபசரித்து மகிழ்விக்கிறான். தாயே, தாங்கள் இங்கு வந்ததன் காரணத்தை இந்த சிறுவன் அறிந்து கொள்ளலாமா அப்படின்னு அவங்களோட பாதத்தை அருகில் குழந்தை போல உட்கார்ந்து கேட்குறான். மகனே அப்படின்னு ஆரம்பித்த குந்தி தேவி ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறான். எப்படி சொல்வேனடா, நான் ஒரு கொடுமைக்காரி, கொடுமையோட சின்னம் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். குற்றவாளியான எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு அப்படின்னு சொல்லி தன்னோட புடவை தலப்பை முகத்தில் வைத்து அழுதாள். கர்ணன் கலங்கிட்டான். தாயே, அன்பு, அரவணைப்பு, கருணை, சாந்தம் ஆகிய வார்த்தைகளே உங்களை பார்த்து தான் அம்மா இந்த உலகத்தில் பிறந்தது. அப்படிப்பட்ட குணவதியான தாங்களா கொடுமைக்காரி, குற்றவாளி? ஐயோ, இதை கேட்கவே காது கூசுது. மற்றொரு தடவை அதை மாதிரி சொல்லாதீங்க, என்னோட உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மழுக கர்ணன் சொல்கிறான். இல்லையப்பா, உண்மையைத்தான் சொல்கிறேன் கர்ணா, நடந்ததை கேள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பெற்றது, ஆற்றில் விட்டது எல்லாத்தையும் விவரமாக சொல்லி முடிக்கிறான். கர்ணன் எல்லாவற்றையும் கவனமாக கேட்டான். அம்மா, இது என்ன புதுக்கதை? பாண்டவர்களை அழிக்கும் ஒரே சக்தி நான் மட்டுமே என்பதால் அவர்களை காப்பாற்ற இப்படி செய்கிறீர்களா? இதை என்னால் நம்ப முடியல. தாயே, என் பணத்திற்கு ஆசைப்பட்டு, இந்த மாளிகைக்கு ஆசைப்பட்டு பல பெண்கள் இங்கே வந்தாங்க. அவர்கள் நான் தான் உன் தாய் அப்படின்னு சொன்னாங்க. இது பற்றி நான் தேவர்கள்கிட்ட முறையிட்டேன். அவர்கள் என்னிடம் ஒரு வஸ்திரத்தை கொடுத்து, உன்னை தேடி வரும் பெண்களிடம் இதை கொடு, உங்ககிட்ட பொய் சொல்பவர்கள் இதை அணிந்தால் எரிந்து சாம்பலாவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பல பெண்கள் இறந்து போனார்கள். தாங்களோ ராஜமாதா, எங்கள் தலைவி, உங்களை பரீட்சிக்கும் தைரியம் எனக்கில்லை அப்படின்னாலும் சூழ்நிலை என்ன, தங்கள் முன்னாடி கைதியாக நிறுத்தியிருக்கு அப்படின்னு கர்ணன் சொன்னதும் அகம் மகிழ்ந்து போன குந்தி, கர்ணா, இதைவிட நிரூபணம் என்ன வேண்டும்? தேவ சாட்சியாக நானே உன் தாய் என்பதை நிரூபிக்கிறேன். கொடு அந்த வஸ்திரத்தை அப்படின்னு சொல்கிறா. கைகள் நடுங்க, என்னாக போயிருதோ அப்படிங்கிற அச்சத்தோட கர்ணன் அந்த வஸ்திரத்தை அவகிட்ட கொடுக்குறான். அதை தன் மேலே வெகு லாவகமாக அணிந்து கொண்டாள் குந்தி. அவளுக்கு எதுவுமே ஆகலை. தாயே அப்படின்னு அவளை அப்படியே அணைத்து கொண்ட கர்ணன் குழந்தையிலும் சிறியவனாகி அழுது தீர்த்தான். என்னை ஏன் தாயே வெறுத்தீர்கள்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? அம்மா, தர்மனை போல, பீமனை போல, மாவீரன் அர்ஜுனனை போல நானும் உன் வீரப்பிள்ளை தானேம்மா. அப்படி இருந்தும் ஊர் சொல்லுக்கு அஞ்சு என்னை ஆற்றில் விட்டீங்களே, நான் பாவி, நான் பிறந்திருக்கவே கூடாது. என் முன்வினை பயனே என்னை அன்பு வடிவான தங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்கு அப்படின்னு புலம்பி அழுகிறான். தாய் குந்தியின் மார்பில் இருந்து பால் சுரக்குது. மகனே, அழாதே, அன்றைய சூழ்நிலை அப்படி, இன்று நிலைமை மாறிடுச்சு. என்னை தாயென்று அறிந்த பின்னும் நீ இங்கே இருப்பது தவறு. வா என்னோடு, நம் இருப்பிடத்துக்கு போயிடலாம். உன் தம்பிமார் நீயே அவர்களது சகோதரன் அப்படின்னு தெரிஞ்சா ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. நீயும் பாண்டவர் குலத்தவன் அப்படின்னு தெரிஞ்சிட்டா இந்த உலகமே உனக்கு தலை வணங்கும். உன்னிலும் உயர்ந்தவர் வேறு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு பாசத்தோடு சொன்னா. கர்ணன் சிரிக்கிறான். அம்மா, தாங்கள் என்னை பெற்றவர் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. ஆனால் ஊரை கண்டு அஞ்சு அன்றொரு நாள் என்ன உதாசீனப்படுத்துனீங்க, அதை நினச்சி பாருங்க. நான் ஒரு தேரோட்டியின் மகனாக வளர்ந்ததால் பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சமா? அனைத்து வித்தைகளும் தெரிந்தாலும் சத்திரியன் இல்லாத சூத்திரனாக வளர்ந்ததால் என்னை துரோணர், கிருபர் போன்றவர்கள் அவமானப்படுத்தினாங்களே. உன் பிறப்பை பற்றி சொல் அப்படின்னு சொன்னாங்களே, அப்போது நான் தலை குனிஞ்சு நின்ன. அந்த சமயத்தில் எனக்கு கை கொடுத்து தூக்கி விட்டவன் யார்? துரியோதனன் தான். அம்மா, அவன் எனக்கு ஒரு தெய்வம். நான் கேட்கும் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சோரிட்ட ஒருவனை தூக்கி எறிந்துவிட்டு நன்றி மறந்து வரலாமா? எச்சில் சோற்றுக்கே வழி இல்லாதவனை, ராஜா என்ற அந்தஸ்துக்குள்ளாக்கியவனை உதாசீனம் செய்யலாமா அப்படின்னு அவன் சொல்லவும் பதில் சொல்ல முடியாமல் கண்ணீரை பதிலாக தர்றா குந்தி. கர்ணன் தொடர்றான். அம்மா, துரியோதனனோட நட்புக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. நானும் அவனோட மனைவி பானுமதியும் ஒரு நாள் சொக்கட்டான் விளையாடிக்கிட்டு இருந்தோம். இந்த நிலையில் துரியோதனை அந்த அறைக்குள்ளே நுழைய கணவனுக்கு மதிப்பளிக்க அவள் எழுந்து நின்றா. ஆட்டத்தில் தோற்றுவிடுவோம் என்ற பயத்தில் தான் பாதிலேயே எந்திரிக்கிறா அப்படின்னு நினச்சி அவளது புடவையை பற்றி இழுத்த.
அப்ப இடுப்புல கட்டியிருந்த முத்துக்கள் சிதறினது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும் போதே குந்தி தேவி பதறா. அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு ஆவலா கேட்குறா. நான் ஏறிட்டு பார்த்தபோது துரியோதனை அங்கு நின்னா. நண்பா, எதற்காக ஆட்டத்தை விட்டு எழுந்தாய்? சிந்திய முத்துக்களை எடுத்து தரவா அல்லது கோர்த்து தரவா அப்படின்னு கேட்டான். இப்படிப்பட்ட மகத்துவமான நண்பன் உலகத்தில் யாருக்கு கிடைப்பான்? என் மீதும் பானுமதி மீதும் அவன் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருந்தால் இப்படி ஒரு வார்த்தையை அவன் வாயிலிருந்து வந்திருக்கும்? வியர்த்து விறுவிறுத்து நின்ற எனக்கு அந்த வார்த்தை பனிக்கட்டிகளை அள்ளி கொட்டியது போல இருந்தது. தாயே, அந்த அன்பு தெய்வத்தை விட்டு நான் எப்படி பிரிய முடியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். இவ்வளவு சொன்ன பிறகும் குந்தி சுயநலம் கருதியே பேசினான். தன்னோடு வரும்படி மகங்கிட்ட கெஞ்சுறா. கர்ணன் அவகிட்ட, அம்மா இது நியாயமற்ற பேச்சு, போர் மூண்டு விட்டது, இந்த இக்கட்டான சூழ்நிலையில நான் உங்களோட வரமாட்டேன், மேலும் விதி என் வாழ்க்கையில மிக தீவிரமாகவே விளையாடுது, இல்லாவிட்டால் தாய் சொல் கேளாதவன், தம்பியரை கொல்ல நினைப்பவன் என்ற அவலங்கள் எல்லாம் எனக்கு ஏற்படுமா? இருந்தாலும் விதிவிட்ட வழியில நான் போறேன், பாண்டவர்களுடன் என்னால் சேர இயலாது, அதை தவிர எதை கேட்டாலும் உங்கள் மகன் தருவான், வாக்கு தவறமாட்டான் அப்படின்னு கர்ணன் தாயை பாசத்தோடு அணைத்து கொண்டான். இவ்வளவு சொல்லியும் மறுத்து விட்டாயடா, போகட்டும், போர்க்களத்தில் நீ களம்புகுந்தா நாகஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேலே அர்ஜுன மீது எய்யக்கூடாது, மற்ற பாண்டவர்களும் உன் கையால் அழியக்கூடாது அப்படின்னு இரண்டு கோரிக்கைகள் வைத்தாள். வாக்கு தவறாத மாமன்னன் எந்த யோசனையும் செய்யாமல் இந்த வேண்டுதல்களை ஏற்றான். அது மட்டும் இல்லாமல், அம்மா ஒரு மாவீரன் ஒரு அஸ்திரத்தை ஒரு முறை எய்தே எதிரியே அழிக்க முடியும், அதுதான் அவனுக்கு பெருமை, நீங்கள் சொன்னதற்காக மட்டுமின்றி இந்த காரணத்துக்காகவும் நான் ஒரு முறைக்கு மேலே நாகஸ்திரத்தை எய்ய மாட்டேன், நீங்கள் கேட்டது போல மற்ற பாண்டவர்கள் மீதும் என் கைப்படாது அப்படின்னு சத்தியம் செய்து கொடுக்குறான். குந்தி அவனை தழுவி ஆசீர்வதித்து புறப்பட்ட வேளையில், அம்மா புறப்பட்டு விட்டீர்களா? பிள்ளைகிட்ட வரம் பெற்ற நீங்கள் பிள்ளைக்கு ஏதாவது தர வேண்டாமா அப்படின்னு கேட்டா. குந்தி குழப்பமும் ஆனந்தமும் கலந்த நிலையில, பெற்றவுடன் பிரிவை பரிசாக அளித்த இந்த பாவியிடம் என்னடா கேட்க போற, நீ என்ன கேட்டாலும் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம்மா, நான் உங்கள் மகன் என்பது பாண்டவர்களுக்கு தெரியக்கூடாது, அப்படி தெரிந்தால் எந்த யோசனையும் செய்யாம அவர்கள் என்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிருவாங்க, அப்படி தரப்படும் நாட்டை என் நண்பன் துரியோதனனிடம் சற்றும் யோசிக்காம நான் கொடுத்துருவேன், அதில் தங்களுக்கு எப்படி உடன்பாடு ஏற்படும்? அத்துடன் போர்க்களத்தில் நான் ஒருவேளை அர்ஜுனன் கையால் மடிய நேர்ந்தால் நீங்கள் என்னை தங்கள் மடியில் தூக்கி வைத்து நான் உங்கள் மகன் என்ற உண்மையை ஊருக்கு உரக்க சொல்லணும், என் பிறப்பின் களங்கம் இறப்புக்கு பின்பாவது நீங்கணும் அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறான் குந்தி அவனுக்கு ஆறுதல் சொல்லி. இப்படி ஒரு நிலைமை எந்த பிள்ளைக்கும் எந்த தாய்க்கும் உலகத்தில் ஏற்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டார். கிருஷ்ணங்கிட்ட போயிட்டு கர்ணனிடம் பேசியது பற்றி சொல்றா. நினைத்தது நடந்தது எண்ணி கிருஷ்ணனும் மகிழ்ச்சி அடைகிறான். பின்னர் தர்மரை தேடி சென்ற அவர் தான் தூது சென்ற வரலாற்றை முழுவதுமா சொல்றார். அது கேட்டு தர்மர் கோபம் அடைகிறார். கிருஷ்ணரை அவமதிப்பவர்களை அவர் மதிப்பதில்லை, மேலும் ஒரு தூதுவரை நடத்தும் விதம் கூட தெரியாத துரியோதனன் இனி உலகில் இருக்கவே கூடாது அப்படின்னு உறுதியா இருந்தார். போருக்கான ஆயத்த பணிகளை செய்தார். திரௌபதிக்கு பாண்டவர்கள் மூலம் ஆளுக்கொருவராக 5 மகன்கள் பிறக்கிறாங்க. அவர்கள் விந்தன், சோமன், வீரகீர்த்தி, குண்டலன், ஜெயசேனன் ஆகியோர். இது தவிர பீமனுக்கும் இடும்பிக்கும் பிறந்த கடோத்கஜன், அர்ஜுனன் நாகலோகம் சென்றபோது நாகக்கண்ணிக்கும் அவனுக்கும் பிறந்த அரவான் ஆகியோரை அவர் வரவழைச்சார். மற்ற தேசத்து ராஜாக்களுக்கும் தங்களுக்கு ஆதரவு தரும்படி ஓலை அனுப்பினார். இனி என்ன நடந்தது அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.